எங்கேயும் செல்லாதே. இனி செல்ல விடுங்கள் அத்தி அவர்களை. நாட்டிய மன ஆசையாக இருக்கிறது. எனக்கும் உன் கொழுத்தை நெரித்து கொல்ல வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. அது முடியாதல்லவா, பேசாமல் இங்கேயே அமரு. ஜாவிதா நடனமாட அங்கு சென்றால் உன் அழகான மருதாணி கலைந்து விடுமே. என் மீது தாங்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நான் எங்கும் செல்ல மாட்டேன், இங்கிருந்து நடனமாடுவேன். வந்து என் மடியில் அமர்ந்து கொள். வா, வந்து அமரு. இங்கு நடக்க போகும் சடங்குகளை பற்றி மாமாவிடம் நாங்கள் சொல்லிவிட்டு தான் வந்தோம். ஆனால் அவரால் இதில் பங்கேற்க முடியாது என்றும் நாங்கள் கூறிவிட்டு தான் வந்தோம். அதனால் தான் அவர் வரவில்லை. அப்படியா? அவரிடம் என்ன கூறினீர்கள் கூறுங்கள். அப்படி என்றால் இங்கு ஆண்கள் வரக்கூடாது, இதில் பங்கேற்க கூடாது என்று ஷெஹன்ஷாவிற்கு தெரியும். இருந்தும் இங்கு வந்திருக்கிறார். பிடிவாதக்காரர், செய்ய நினைப்பதை செய்து விடுவார். வாருங்கள் ஜோதா பேகம், தங்களுடைய கைகளுக்கு மருதாணி வைத்து விட்டீர்களா? கேட்கிறீர்களா, கூறுகிறீர்களா? அனைத்தும் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் நடிக்காதீர்கள். நீங்கள் அங்கு வந்தீர்கள், அதையும் நான் பார்த்தேன். தங்கள் ராஜ்ய அந்தப்புரத்தில் ஆண்கள் நுழைவதற்கு தடையல்லவா? இல்லை, ஒருமுறை மான்சிங் தெரியாமல் வந்துவிட்டான், அதற்கு பெரிய விவாதம் நடந்தது. தங்களுக்கு நினைவிருக்கிறதா? மான்சிங் ஒரு பாலகன். ஆனால் தாங்கள் இதை எவ்வாறு செய்தீர்கள் ஷெஹன்ஷா? எனக்கு புரிகிறது, நான் கட்டுப்பாட்டை மீறிவிட்டேன், தவறு செய்துவிட்டேன் என்று கூறுகிறீர்கள். சரி, அதற்கு எனக்கு தண்டனை அளியுங்கள். சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் எங்கள் ராஜ்யத்தில் தண்டனை தர மாட்டார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். அதைத்தான் நானும் செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் மான்சிங்கை நீங்கள் மன்னித்து விட்டீர்களே, அதனால் உங்களையும் மன்னித்து விடுகிறேன். ஜோதா பேகம், மான்சிங் அந்த தவறை தெரியாமல் செய்தான். ஆனால் நான் தெரிந்தேதான் செய்தேன். ஆண்களுக்கு அனுமதி இல்லாத இடத்தில் நான் உங்களை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் ஜோதா பேகம். இருந்தாலும் தாங்கள் என்னை தண்டிக்க மாட்டேன் என்று கூறுகிறீர்கள், ஏன்? மாஷா அல்லாஹ், நறுமணம் நன்றாக இருக்கிறது. சரி, எனக்கான தண்டனை என்னவென்று கூறுங்கள். அதான் கூறினேனே, உங்களுக்கு தண்டனை வழங்கப் போவதில்லை என்று. என் மீதுள்ள பரிதாபத்தினால்தான் நீங்கள் என் மீது கருணை காட்டுகிறீர்களா?
என்ன? புரியவில்லையா ஜோதா பேகம்? உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் என்னை விரும்புகிறீர்கள். என்னை வெறுக்கும் உங்கள் அதே இதயத்தில் ஒரு மூலையில் என் மீது உங்களுக்கு காதல் உள்ளது. அதனால் தான் தாங்கள் என்னை தண்டிக்கவில்லை. இது தங்களுடைய பிரம்மை சயன்ஷா. தங்களை எனக்கு சிறிதளவும் பிடிக்காது, புரிந்ததா? இந்த பிரம்மையிலிருந்து தாங்கள் வெளிவருவதற்கு தண்டனை அளித்தே தீர வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் 500 முறை தண்டால் எடுக்க வேண்டும். வெறும் 500 முறைகள் தானா? 100 தாண்டினாலே மூச்சு வாங்கும், உடலெல்லாம் வேர்த்து விடும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஜோதா பேகம்? என்னவென்றால், ஷஹன்ஷாவின் ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் கூறிய தண்டனையை என்னால் செய்ய முடியாது. என்ன முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள் ஜோதா பேகம்? முகத்தை திருப்பிக் கொண்டால் கணக்கெடுப்பது யார்? பிறகு நான் ஏமாற்றி விட்டேன் என்று கூறுவீர்கள். இங்கே பாருங்கள் ஜோதா பேகம், நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை வழங்கிவிட்டீர்கள். என்னுடைய இடுப்பு உடைந்துவிடும் போல் இருக்கிறதே ஜோதா பேகம். ஏன் இவ்வாறு சத்தம் போடுகிறீர்கள்? அறையை சுற்றி நிறைய பேர் உள்ளார்கள். இதை கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று நினைப்பார்கள். என் இடுப்பு உடைந்துவிடும் போல் இருக்கிறதே. போதும், நிறுத்துங்கள். சரி ஜோதா பேகம், நான் நிறுத்திவிட்டேன். ஆனால் இதற்கு பதிலாக தாங்கள் என்னுடைய தோள்களை பிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் நான் மீண்டும் கத்த ஆரம்பித்து விடுவேன். தண்டனை அளித்தவளுக்கே தாங்கள் தண்டனை அளிக்கிறீர்களா? சரி, நானும் நிறுத்த மாட்டேன். சரி, நிறுத்துங்கள், எழுந்திருங்கள், அணிந்து கொள்ளுங்கள். ஏன் இதற்கென குறைச்சல்? சொல்வதை கேளுங்கள். வாருங்கள் ஜோதா பேகம், வசதியாக இருக்கிறது, பிடித்து விடுங்கள். என்ன அநியாயம்! தண்டனை கொடுத்தவள் நான். நானே சேவையும் செய்ய வேண்டுமா? இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. இவர் பேர் ஜலாலினி, கல்லூரி மங்கன் என்று அழைக்க வேண்டும். ஏதாவது கூறினீர்களா ஜோதா பேகம்? ஒன்றும் கூறவில்லை. அப்படி என்றால் பிடித்து விடுங்கள். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் இவ்வளவு வேகமாக மூச்சு விடுகிறீர்கள்? யாராவது கேட்டால் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள் ஜோதா பேகம்? நீங்கள் என்னை மிகவும் சிரமப்படுத்தி இருப்பீர்கள், அதனால் தான் நான் இப்படி மூச்சு வாங்குகிறேன் என்று நினைப்பார்கள். மிக்க நன்றி ஜோதா பேகம். உலகம் வேண்டுமானாலும் கூறலாம் அக்கா, மாமாவிற்கு இதயம் இல்லை என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை மற்றவர்கள் நினைப்பது போல் மாமா இல்லை. தன் மனம் மிக பெரியதென்று மாமா நிரூபித்து காட்டிவிட்டார் அக்கா. அவருக்கு பெரியமான யானைக்கு ஆமேரில் யாரோ மயக்கம் மருந்து கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது கூட அவர் கோபப்படவில்லை. நான் மிகவும் பயந்து விட்டேன் அக்கா. ஏன் என்று தெரியுமா? ஒருவேளை மாமா கோபித்திருந்தால் பெரும் பிரச்சனை ஆயிருக்கும். அதன் காரணமாக திருமணம் நின்றிருந்தால் பிறகு என் முகத்தை வெளியில் காட்ட முடியாமல் போயிருக்கும். நான் இறந்தே போயிருப்பேன் அக்கா. இப்பொழுது இப்படியெல்லாம் பேசக்கூடாது. புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றாய். இந்த தருணத்தில் நீ இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது சுகன்யா, புரிகிறதா? அந்த கடவுள், எல்லாம் வல்ல இறைவன், என் தங்கையின் மீது எந்த திருஷ்டியும் படவிடக்கூடாது. நீ
என்றென்றும் நீடூழி வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். வா, மாப்பிள்ளை அழைப்பு நடக்கப் போகிறது. மாப்பிள்ளை அவர்களே, இதில் தாங்கள் நாணயத்தை போடுங்கள். பார்த்தாயா சுஜாதா, உன் மாமா எவ்வளவு மக்காக இருக்கிறார் என்று? மாமா, மாமா, உங்களுடைய மூக்கில் குங்குமம் சிதறி விட்டது, இங்க பாருங்கள். அவருடைய மூக்கு குங்குமத்தால் சிவந்திருக்கிறது, தங்களது மூக்கு தேய்த்து தேய்த்து சிவந்து விட்டது. ஷஹன்ஷா தன்னுடைய மனதில் ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பதை போல் தோன்றுகிறது. மண்ணை தூவியா விளையாடுகிறாய்? நான் விளையாடவில்லை, விளையாட்டை ஆரம்பிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வாறு இந்த மண் என் கைகளிலிருந்து சிறிது சிறிதாக விழுகிறதோ
அவ்வாறே இந்த திருமணத்தின் மகிழ்ச்சியும் சிறிது சிறிதாக குறைந்துவிடும். அப்படியா? ஒருவேளை நீயும் என்னை போல் தோல்வி அடைந்து விட்டால்? இதுதான் நம் இருவருக்கும் உள்ள வித்தியாசமாதாம். உனக்கு விளையாட மட்டும்தான் தெரியும், ஆனால் எனக்கு துருப்பு சீட்டை சரியான நேரத்தில் பயன்படுத்தி ஆட்டத்தின் போக்கை என் வசமாக்க எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, உன் துருப்பு சீட்டை எப்போது போடுவாய்? அதை நான் போட்டுவிட்டேன் ஆதம். இப்பொழுது அதன் விளையாட்டை மட்டும் பார். மாப்பிள்ளையின் தந்தை ஷென்ஷாவிடம் ரத்தன்பூரின் கோட்டையை கேட்டவுடன் அப்பொழுதே விளையாட்டு ஆரம்பித்துவிடும். ஒருவேளை ஜலால் கோட்டையை கொடுத்துவிட்டால்? அவ்வாறு நடக்காதாதம். ஜலால் நிச்சயம் அந்த கோட்டையை தரமாட்டார். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டை. ஜலால் பஞ்சாபின் சுபேதாரராக அந்த கோட்டையில் தான் நியமிக்கப்பட்டார். கோட்டையை கொடுத்து விட்டால் நஷ்டம், கொடுக்கவில்லை என்றால் வேகம் ஜோதாவுடன் போர் ஆரம்பித்துவிடும். திருமண நிகழ்ச்சிக்காக ஆமீர் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். ஆமீரின் பாரம்பரியத்தின் படி இந்த சுப நிகழ்ச்சியில் கன்னியாதானத்தின் பொழுது சீதனமாக கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களையும் நான் பட்டியலிடப் போகிறேன். 21 யானைகள், 51 குதிரைகள், 50,001 மொஹரிகள், 5,001 பசுக்கள், டாக்காவின் வெல்வெட் ஆடைகள், தங்க ஜரிகை கொண்ட பட்டாடைகள், 11 ஜோடி வைரம் பதித்த குண்டலம், 15 தங்க தாமரை பூக்கள், சாம்பர் அருகில் உள்ள 8 நுழைவாயில் கொண்ட ஒரு மாளிகை மற்றும் ஜம்முவே மாதா அருகில் உள்ள 15 கிராமங்கள், அதோடு பரிசாக வரும் அனைத்து ஆபூஷணங்களும் தரப்படும். இப்பொழுது மாப்பிள்ளை தரப்பிலிருந்து கன்னியாதானத்தை ஸ்வீகரித்து மணமக்களை வாழ்த்துங்கள். நிறுத்துங்கள். தங்களுடைய அனுமதி கிடைத்தால் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் சகச்சா. எங்களுடைய பாதுகாப்பிற்கு எந்த பங்கமும் விளைவிக்காமல் இருந்தால் நான் ஒன்றை கூறுகிறேன். தாராளமாக கூறுங்கள். இப்பொழுது படிக்கப்பட்ட பட்டியலில் இன்னும் ஒன்றை கூற நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இந்த சீர்பட்டியலில் கோட்டையை பற்றி தகவல் இல்லையே. எந்த கோட்டை? ரத்தன்பூர் கோட்டை. திருமணத்தின் போது அதையும் சீராக கொடுப்பதாகத்தானே பேச்சு? அதை அவரால் எப்படி அளிக்க முடியும்? அது எனக்கு சொந்தமானது, முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் உங்களுடைய பிரதிநிதியாக வந்த சுபேதார் ஷெரிஃபுதீன் அவர்கள்தான் கன்னியாதானத்தின் போது இந்த கோட்டையை தாங்கள் எனக்கு வழங்குவீர்கள் என்று உறுதிமொழி அளித்தார். தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை ஷெரிஃபுதீன் அவர்களே, இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதற்கு முன்பாக நான் இந்த நிபந்தனையை தான் வைத்தேன். அதையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? ஷெரிஃபுதீன், நீ அவ்வாறு கூறினாயா? ஷென்ஷா, நான் ஏன் அவ்வாறு கூறப்போகின்றேன்? ஷெரிஃபுதீன் அவர்களே, இது விளையாடுவதற்கான நேரம் அல்ல. அதையத்தான் நானும் கூறுகிறேன். ஷெயின்ஷாவிற்கு சொந்தமான கோட்டையை தங்களுக்கு தருவதாக நான் எப்படி வாக்களித்திருக்க முடியும்? பாட்ஷா அவர்களே, தங்களுக்கு தெரியாமல் நான் அவ்வாறு கூறியிருப்பேன் என்று தங்களுக்கு தோன்றுகிறதா? அது உங்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று எனக்கு தெரியும். அந்த கோட்டையின் மகத்துவமும் எனக்கு தெரியும். அங்குதான் தங்களை பஞ்சாபின் சுபேதாரராக நியமித்தார்கள். இவர்கள் பொய்யுரைத்து முகலாய பேரரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் சற்று பொறுங்கள். சம்பந்தி அவர்களே, கன்னியாதானத்தில் நாங்கள் எந்த ஒரு சீரையும் விடவில்லை. பிறகேன் அவ்வாறு கேட்கிறீர்கள்? தங்களுடைய விஷயத்தில் நடந்ததை போல எங்களுடைய விஷயத்திலும் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் மகளின் திருமணத்தை முகலாயர்களோடு நடத்தினீர்கள். இதனால் தாங்கள் அனைத்து ராஜவம்சத்தினர்களிடமிருந்தும் வெறுப்பை சம்பாதிக்க நேர்ந்தது. முகலாயர்களிடமிருந்தும் ராஜபுத்திரர்களிடமிருந்தும் எனக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஒருவேளை எங்களுக்கு ஷெகன்ஷாவிடமிருந்து அந்த ரத்தன்பூர் கோட்டை கிடைக்குமே ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆகையால் தான் நாங்கள் அந்த கோட்டையை கேட்டோம். பார்மல் அவர்களே,